மார்ச் 20 அண்ணா அறிவாலயத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துக் கொண்டிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்போதுதான் அந்த புதிய வாரிசின் பெயர் அறிவிக்கப்பட்டது. திமுகவின் திருச்சி மாவட்ட தளபதியாக வலம் வருபவரின் மகனை பெரம்பலூர் தொகுதியில் களமிறக்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்த அந்த வேட்பாளர்தான் அருண் நேரு. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுகவின் முதன்மை செயலாளருமான கே என் நேருவின் மகன்தான் அருண் நேரு. அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் MS கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் படித்துள்ள அருண் நேரு விவசாயம் மற்றும் அரிசி ஆலை பிசினஸ் செய்து வருகிறார். தந்தை திமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்தாலும் நேரடியாக அரசியலில் ஈடுபடாத அருண் நேரு திரைமறைவு அரசியலே செய்து வந்தார். அப்பா அமைச்சரானதும் அவருடைய பிசினஸையும் சேர்த்து கவனித்துக் கொண்டார். ஆரம்பத்தில் தொழிலதிபராக மட்டுமே வலம் வந்தவர் கடந்த 5 அரசியல் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறார். 25 தந்தை தன் கண்ட்ரோலில் வைத்திருந்த அதே திருச்சியில் தானும் காலூன்ற எண்ணி கட்சி பணிகளை செய்து வருகிறார் அருண் நேரு. திருச்சியில் ஆதரவாளர்கள் தொண்டர்களின் தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வது, அவர்கள் வீட்டு விசேஷங்களில் நேரில் பங்கெடுப்பது என்று தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்துள்ளார் கே என் நேரு. அந்த இடத்தை அவருக்கு பிறகு மகன் அருண் நேருதான் நிரப்ப வேண்டும் என்பதே கே என் நேருவின் ஆதரவாளர்களின் விருப்பம். இதனால் எப்பொழுதெல்லாம் திருச்சியில் திமுக கூட்டங்கள் கூட்டப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அருண் நேரு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆதரவாளர்களின் கோரிக்கை தவறாமல் மேலெழுந்துவிடும். கடந்த ஆண்டு திருச்சி முசிறியில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் கே என் நேருவின் தீவிர ஆதரவாளரான முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் அருண் நேரு அரசியலில் இறங்க வேண்டும் என்று பொது மேடையில் பேசி தனது விருப்பத்தை தெரிவித்தார். கே என் நேருவோ அருண் நேருவோ இருவரும் அவர் கருத்தை எதிர்க்கவில்லை. மௌனம் சம்மதம் போல் அருணின் அரசியல் வருகை அப்பொழுதே ஊர்ஜிதமானது. அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் அருண் நேருவின் பிறந்தநாள் திருவிழா போல கொண்டாடப்பட்டது. கே என் நேருவின் பிறந்தநாளை அவரது விசுவாசிகள் கட்சி தொண்டர்கள் எப்படி கொண்டாடுவார்களோ அதே மரியாதை அருண் நேருக்கும் கொடுக்கப்பட்டது. அடுத்த திருச்சி முகம் அருண் நேருதான் என்று அவரின் ஆதரவாளர்கள் கோஷமிடத் தொடங்கினர். அது மட்டுமல்லாமல் எங்களின் எதிர்காலமே வருங்கால பாராளுமன்ற நாயகரே போன்ற வாசகங்கள் கொண்ட பேனர்களும் இடம்பெறத் தொடங்கின. ஆனால் மகனை களமிறக்க தக்க நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்தார் கே என் நேரு. இன்னொரு புறம் தந்தை பெயரால் அடையாளப்படுத்தப்படாமல் தனக்கென அரசியல் களத்தில் ஒரு பெயரை உருவாக்கிய பின்னரே நேரடி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதே அருண் நேருவும் உறுதியாக இருந்தார். அதன் முதற்கட்டமாக தந்தை பங்கெடுக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் பங்கெடுக்க தொடங்கினார். சில நேரங்களில் தந்தை பங்கெடுக்க முடியாத அரச நிகழ்ச்சிகளில் கூட தந்தையின் குரலாக தோன்ற தொடங்கினார் அருண் நேரு. போஸ்டர்களிலும் பேனர்களிலும் கே என் நேருவுக்கு அடுத்தபடியாக அருண் நேரு புகைப்படமும் தவறாது இடம் பிடிக்க தொடங்கியது. அதற்கும் ஒருபடி மேலாக அரசு சார்ந்த மேம்பட்ட பணிக்கான ஒப்பந்தங்களை பிரித்து கொடுக்கும் பணிகளையும் அருண் நேரு செய்ய தொடங்கினார். இந்நிலையில்தான் பெரம்பலூரில் கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வென்றிருந்தார் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் TR பாரிவேந்தர். ஆனால் அந்த கட்சி பாஜக கூட்டணிக்கு தாவ திமுகவிற்கு அத்தொகுதிக்காக அடுத்த முகத்தை தேட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆதலால் பெரம்பலூர் தொகுதியை மனதில் காய் வைத்து நகர்த்த தொடங்கினார் அருண் நேரு. காரணம், பெரம்பலூர் மக்களவை தொகுதியில்தான் திருச்சி மாவட்டத்துக்குட்பட்ட 4 இருக்கின்றன. குறிப்பாக அருண் நேருவின் சொந்த மண்ணான லால்குடி தொகுதியும் பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்டது. அதை மனதில் வைத்தே பெரம்பலூரில் தேர்தலுக்கான வேலைகளை முன்கூட்டியே தொடங்கினார் அருண் நேரு. என்னதான் தந்தை அரசியலில் வெற்றி கொடி நாட்டியிருந்தாலும் மக்கள் மனது வைக்காமல் தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்பது நன்கு அறிந்து வைத்திருந்தார் அருண் நேரு. அதை மனதில் வைத்துக் கொண்டே மக்களை அடிக்கடி சந்திப்பது, குறைகளை கேட்டு அறிவது, நலத்திட்டங்களை வழங்குவது என்று மக்கள் மனதில் இடம்பெற தனி ரூட்டை பிடித்து செயலாற்றினார். அதிலும் மக்களை சந்திக்கும் வேளைகளில் அவர்களின் குறைகளை பொறுமையாக கேட்டறிந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் பேசுவது என்று அதிரடி காட்டத் தொடங்கினார். தற்போது எதிர்பார்த்தது போலவே பெரம்பலூர் தொகுதியின் திமுக வேட்பாளராக அருண் நேருவை அறிவித்திருக்கிறது திமுக தலைமை. பாஜக கூட்டணியில் இதே தொகுதியில் சீனியரான பாரிவேந்தர் களமிறங்க உள்ளார். சீனியர் அரசியல்வாதியை வீழ்த்தி பெரம்பலூர் மக்களின் குரலாக மக்களவையில் எதிரொலிப்பாரா அருண் நேரு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.